ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ஸோ 10 நாள் 20 நாள் கிளாஸ் தான், நீங்கள் ட்ரேடிங்கும் பண்ணலாம், செம்மையாக சம்பாதிக்கலாம். என் கூட கிளாஸ் படிச்சிங்கன்னா, கோர்ஸ் படிச்சிங்கன்னா எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சிடும். வேறு கேனஸுக்கு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ வந்துடுங்க, நம்ம கூட மாசா படலாம். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓழு 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 ஓத்தாண்டா ஓழு உலகமாக ஓழு. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஓகே. ஸோ ரைட்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியில் செல் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டெபாசிட் பண்ணேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் $63 வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்எஸ் ரியல் அக்கௌண்ட் ஓகேங்களா? ஸோ $63 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா பிடிசியில் நேற்று நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அண்ட் தென் டெலகிராம் அப்டேட் பண்ணியிருந்தேன், வி வில் கெட் எ ரீபர் ட்ராப் அப்படின்னு டைம் யூவர் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறேன், அதுக்கான ரீசன் நான் அப்டேட் பண்ணல. ஸோ இந்த ட்ரேட் நான் வந்து ஏன் பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அக்கார்டிங் டு எலைட் பேவ் தேரி படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் இன் இம்பல்ஸ் ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் சரி, அதனால் லோவர் டைம் ஃப்ரேம்லையும் சரி ஓகேங்களா? ஸோ ரைட் நோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ளை ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ஆஃப் லெவல், ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் போகாது, இப்போ போகாது, பட் டீப்பாக ட்ராப் கொடுத்து தென் வந்து வரலாம் ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராஷ் வந்து வரும், மேபி ஒரு 500 செவன் ஈவன் 1500 கிராஷ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கூட நான் அதிகமாக மிஸ் பண்ணிட்டுனு நினைக்கிறேன். ஸோ ஐ டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேருந்து எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்புல்ஸ் மூவ் தான். ஸோ ரைட் நோ டோட்டல் அவுட்லுக்லேயே வந்து இம்புல்ஸ் மூவ் தான் இருக்கும். ஸோ வந்து 1, 2, 3, 4, ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டுவோர்ட்ஸ் தி டவுன் சைட். அந்த நிறைய லைவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அந்த லைவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் லைக் இதுமாரி வந்து 20K நம்ம வந்து சீக்கிரமாக பிரேக் அவுட் ஆகிடுவோம் சொன்னால் அடுத்த நாளே வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பட் நிறைய பேர் வந்து பேட்டர்ன் எடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் என்ன அது பார்க்கல இறங்க. A few moments later. ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீப் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த நம்ம குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்டர்ஷிப்பில் சில நிறைய பேர் வந்து 2-3 பேர் வந்து ட்ரேட் எடுத்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3K USD மேலே ப்ராஃபிட் பண்ணிருந்தாரு. கொஞ்ச நேரம் இதை ஹோல்டு பண்ணுவோம் காய்ஸ், மேபி $1000 மேலே ப்ராஃபிட் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 1000 தான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ யா, ஸோ ஆல்மோஸ்ட் 1000 இருக்குது, பட் நிறைய ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணிட்டு சொல்லலாம். ஏன் கை ஸோ நிறைய ப்ராஃபிட் மிஸ் பண்ணிட்டேன், ஃப்ளோட்டிங்னால அரௌண்ட் $1500 மேலே போயிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு ஓகேங்களா? ஃபைன். அண்ட் தென் வெல், எப்பவுமே சொல்கிறது தான், நான் ஒரே இதாக ரிப்பீட்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோவிலும். ஸோ தேவை ஐ திங்க் இந்த வீடியோ சொல்ல தேவை நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறத, ஏன்னா லைவாக தான் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்பீட் பண்ணி நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஓகே காய்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் கொஞ்சம் புக் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஜோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் எடுத்துருக்கிறதுனால ஒரு ஜோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா? ஃபைன். அந்த யா காய்ஸ், அப்புறம் வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் தென் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னுடைய நேற்று நாங்கள் ஒரு செஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன் வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லைக் பிட்காயின் எங்கே பாட்டம் அவுட் ஆகும், வித் அவர் மென்டர்ஷிப் ஒரு பார்த்தீங்கன்னா எங்கே பாட்டம் ஆகும், என்ன பண்ணணும், ஏது போகணும், நம்ம அப்கமிங் பிளான்ஸ் என்ன, வெல் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாகவே வந்து இந்த ட்ரேட் வந்து ஐ திங்க் 100-300 USD ரன்னாக ப்ராஃபிட் ரன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்ணேன். அந்த இந்த ஃபுல் மார்ஜின்லாம் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளானாக கொடுத்தேன். ஃபஸ்ட்டு $10 வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் நான் பப்ளிக் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரிக்கை, லைக் வந்து எப்படி $10 வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெல் மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி நிறைய பேர் வந்து ஆஸ் அ பேட்டன்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சாங்க, இன்வெஸ்டர்ஸ் ஒரு பேட்டர்ன் மார்க்கெட்டிங் வந்து இப்போ மேலே போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ண நல்லாவே தெரியும், நான் பேட்டன்டர்ஸ்லாம் வந்து லைவாக வந்து பஸ்ட் பண்ணி காமிச்சேன். அவங்க சொன்ன மாதிரி மேலே போகாமல் நான் சொன்ன மாதிரி வந்து கீழே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தாவே கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் வேவ்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னது பேட்டன்டர்ஸ்.
ஓகே கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன், 1050 தான் வருது, மேபி ஒரு 500 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல ஒரு ஹியூஜ் பம்ப் வந்து கொடுத்துருச்சு. ஐ திங்க் மேலே போயிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரிவர்சல் ஆகும், மேபி திருப்பி அங்கேருந்து நம்ம லோட் பண்ணுவோம் ஷார்ட்ஸ், மேபி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின நைட்டுக்குள்ளே வந்து நடந்தது. ஐ திங்க் ஒரு 3-4 hours வந்து பண்ண ஒரு செட்டப்பான ட்ரேட்ஸ் இது, ஓகேங்களா. வெளில அந்த நீங்கள் நினைக்கிற இந்த ட்ரேட் பற்றி இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் இது இப்போ என்னுடைய வந்து ரிசல்ட்டு, ஐ மீன் என்னுடைய ஹிஸ்ட்ரி அது உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரம் $63 to $1050 கைஸ், ஓகேங்களா. வெல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா, ஸோ எந்த டைம் வந்து ட்ராப் ஆகும் ஏதாகும் சொல்லியிருந்தேன். ஸோ அதே நான் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 9:45 நம்ம வந்து ட்ராப் ஆகும். அதேமாதிரி 9:45 கரெக்டாக வந்து ஒரு 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா $1,500 வந்து ஒரு டீப்பர் கிராஷ். அண்ட் தென் வழக்கம் போல் சில பேர் நம்ப மாட்டாங்க இது ரியல் அக்கௌண்ட்டானு. ஸோ என்னோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் ரைட் நவு லெட் மீ வித்ட்ரா மை ப்ராஃபிட். ஸோ எக்ஸஸில் வந்து கிரியேட் பண்ணால் நீங்கள் நம்மளுடைய ப்ரோக்கர் வந்து யூஸ் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இன்னும் நான் நிறைய குட் ப்ரோக்கர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்கமிங் டேஸில் மேபி வெளில. ஸோ அரௌண்ட் வந்து வரும் வச்சுக்கலாம் ஒரு 82,000 கிட்ட வரும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து $1,000 மட்டும் எடுத்துக்கலாம், மிச்சம் அது வந்து ரன் ஆகட்டும். மேபி அந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணாலும் 15 அப்படியே இருக்கனாலும் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வெல் யா தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். வெளில வேறு என்னென்னா யா மெயினாக டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய சார்ட், நிறைய ஃப்ரீ சார்ட்ஸ், நிறைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ், நிறையா எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஓகேங்களா. உங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஃபார் ஃப்ரீ. அண்ட் தென் நம்ம வழக்கமாக 3 சேனல் வச்சுருக்கோம், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, அந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளால் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியுன்றத வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் தெலுங்கு தெரி. அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் சரி, அந்த ஃபாரெக்ஸ் இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா மார்க்கெட்டும் என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரி, ஸ்னைப்பர் டார்கெட், ஸ்னைப்பர் என்ட்ரி, ஸ்னைப்பர் டார்கெட். ஸோ இப்படி தான் இருக்கும், என்னை ஃபாலோ பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து தெரியும். அந்த இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்காக போடல, நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கு, அந்த நான் பண்ண கன்சிஸ்டன்ட்டியான ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், பண்ண லாஸஸ் வந்து அதிகம். இப்போ என் ப்ரெடிக்ஷன்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவல் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இருக்குது. அந்த நான் சொல்கிற மாதிரி வந்து சொல்கிற டைமில் வந்து டம்ப் ஆகிற மாதிரிலாம் இருக்குன்னா. ஸோ அது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட்டி, தென் வந்து நிறையா சொல்ல நிறையா லாஸஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கும். இப்போ நீங்களும் பண்ணலாம், என்னால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நல்லா நான் போச்சுக்கிங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல ஒரு மென்தார்கிட்ட போய் நீங்கள் படித்தா கூட உங்களாலையும் பண்ண முடியும். ஃபைன், ஓகே, யா தட்ஸ் கே. ஸோ அதான் வந்து நான் வந்து இப்போ எங்கள் சேருங்க சேருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்கேம் ஆகாமல் இருங்க. ஜஸ்ட் ஒரு 5000-10000 கோர்ஸ் போகணுனாலும் சரி, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கலாக ஒரு 2-3 சட்டத்தை வச்சுருக்கோம் நான் பண்ண பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அது ஒரு 5 நிமிஷமாக ஆகட்டும், 10 நிமிஷம் ஆகிட்டும், அதுக்குள்ளே அவங்ககிட்ட இல்லாமல் சும்மா அவங்க ஒரு மென்தான் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வந்து ஃபாலோ ஆகிறீங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கருப்பான விஷயமா இருக்குது. என்னடா இது மக்கள் இப்படி வந்து. அதேமாதிரி எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப இதுவாக வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் எப்போ எதாவது வீடியோஸ் போட்டிருக்கேன், அதாவது கேமிங்ஸ் எல்லாம் அது நிறைய ட்ரை பண்ணுவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கான அந்த ரீச் வந்து ஸ்டில்லாகவும் வந்து கிடைக்கல. இவன் வந்து நான் வந்து நிறையா யா மற்ற யூடியூபர்ஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிலியபுளாக வந்து பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரியல ஏன் வந்து எனக்கு சப்ஸ் ஏறல, வியூஸ் வரல. இப்போ தான் சம்மௌண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வீடியோ போட்டு 50 views 100 views போயிட்டுருக்கும். தென் எனக்குலாம் வந்து நான் வந்து ஸ்டில் 5 years இந்த சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட் எடிட்டாக இருந்தது. ஏன்னா இது நம்மளால ஒரு யூடியூபராக ஆக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். ஸோ ஷிட் ஹேப்பன்ஸ். ஸோ எப்படி போதும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிடையாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரேட்ஸ் தான், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷனலாக உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல் யா கைஸ். ஸோ நான் எதுவும் கிடையாது. ஸோ லைக் சம்பாட் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து ஒரு இதாக வந்து நம்ம இப்படி வச்சு வந்துடணும். அது வந்து எனக்கு வந்து அப்போலேருந்தே இருக்கு. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃப்ரம் 2018 நினைக்கிறேன் அப்போலேருந்து யூடியூப்பில் வச்சு ஒன்று பண்ணணும்னு நிறைய அப்போலாம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொழில் தான் பண்ணாங்க. சரி ஓகே ஃபைன், ஓகே பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிடுச்சா, கூல். ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய். வந்துட்டா மாமே.